இந்த முட்டி கட்டி இருக்க பனை மரத்தில் தான் வந்து பதனி எடுப்பாங்க. ஸோ இந்த பதனியிலிருந்து தான் நாம் வந்து பதனி பொங்கல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பதனி எடுத்து வச்சிருக்கு. இதில் வந்து நம்ம எப்படி பொங்கல் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பதனி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பானையில் ஊற்றுறோம். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 1 லிட்டர் பதனி. ஸோ பருப்பு பத்தரிச்சாச்சு. இப்போ நம்ம பானையில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொங்கி வரணும் வெள்ளை கலரில். ரொம்ப நல்லா கொதிக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா சரியாக போயிடும். அரிசி கழுவி 2 டம்ளர் ஊற வச்சது அரிசி நல்லா கழுவிட்டு 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அரிசி கழுவி வச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சு அரிசி போடலாம். இது வந்து சர்க்கரை எதுவுமே போட தேவையில்ல. இந்த பதநீரே போதும். தண்ணி கூட ஊற்ற தெரியல. பதநீர் மட்டும் இருந்தால் போதும். சர்க்கரை வேறு எதுவுமே போட தெரியல. நம்ம டேஸ்ட்டுக்கு முந்திரி திராட்சை போட்டால் போதும். இந்த பதநீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை எதுவும் ஆட் பண்ண தெரியல. ஸோ அதுலேயே வந்து டேஸ்ட் இனிப்பு வந்து இருக்கும். ஸோ அடிஷ்னலாக எதுவுமே போட தேவையில்லை. இது பதநீர் பொங்கலுக்கு வந்து பச்சரிசி பதநீர் இருந்தால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. முந்திரி திராட்சை வறுத்து வச்சது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அப்படி கிண்டி விட்டுட்டா பொங்கல் வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முந்திரி திராட்சை போகிறதுனால. அதனால் நல்லா கிண்டி விடணும். ஸோ இந்த பதனி பொங்கலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களாம் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அது. ஸோ உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான பொருள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பதனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான பதனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிடலாம். எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு போகலாம் வாங்க. சூடாக இருக்குதா? சூடாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சக்கரை ப்ராப்ளம் இல்லை. டேஸ்ட் ஆகுது. இல்ல ஃபுட் ஆக்கிடு. ம் ஃபுட் ஆக்கிடு. ஃபுட் ஆக்கிடு. ஃபுட் ஆக்கிடு. ஃபுட் லாரி போயிடுதா?
எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குதா இல்ல நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. நிறைய நல்லா இருக்குதா கொஞ்சமா நல்லா இருக்குதா? நிறைய கொஞ்சமா சாப்பிடுறியா நிறைய சாப்பிடுறியா? நிறைய.